பஞ்சா டெஸ்ட் எப்படி நடக்குதோ பார்க்கலாமா? டிங் டிங். ஹாய் ஷின்சோ, என்னப்பா எங்க போயிட்டு இருக்க? அம்மா என்னத தேடி? என்னாச்சு இந்த பையன் கேக்க கேக்க போய்கிட்டே இருக்கான்? ஏதோ தப்பு நடக்க போது என் செவன்த் சென்ஸ் சொல்லுது. இந்த தாடி வச்ச கேடி ஷின்சோவை ஃபாலோ பண்றான். இவனை நான் விட மாட்டேன், எங்க போனாலும் சரி நில்றா டேய். இந்த போஸ்ட் பாக்ஸ்ல இருந்து ரைட் எடுத்தா நான் தேட வேண்டியே தான் வந்துடும். என்னது பெரிய பாரங்கல்னு பார்த்தா வெறும் அட்டையா இருக்குது பொக்க. சாரி ஆபீசர், ஷின்சோக்கு நான் நெஞ்சா டெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்கேன், அதுல ஒரு பாகம் தான் இது. அப்படியா? நான் என்னமோ பயந்துட்டேன். சரி ஆபீசர், அப்ப நான் கிளம்புறேன். டிங் டிங். என்னென்ன நெஞ்சா டெக்னிக் இருக்குன்னு போய் பாத்துட்டு வேண்டியதுதான். என்ன நடக்குது? இந்த மேப்பை நான் ஃபாலோ பண்ணா சரியா வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். அப்புறம் எங்கே நின்றாலேன்னு கொடியதும் கட்டிடும். ஜாலி வீட்டுக்கு போயிடலாம். பாவ ஷின்சோ, இதுவும் ஒரு ட்ரைனிங்னு தெரியாம இருக்கா. இந்த டெஸ்டும் பாஸ் பண்ணிட்டா ப்ரமோஷன். ஓ வந்துகிட்டு இருக்கான், வந்துகிட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த போலீஸ் அங்கிள் என்னைய ஃபாலோ பண்றாரு. நம்ம ரூட்ல போலாம். என்ன இந்த பையன் இப்படி போறான்? அவன சீக்கிரம் ஃபாலோ பண்ணி ஆகணும். நான் அவங்க கிட்ட திருப்பி வர மாட்டேன். என்கவுண்டர் பண்ண போறேன். இது வெளியா போனா வீட்டுக்கு சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம். பட்டர்ஃப்ளை. மறுபடியும் அதே ஆபீசர் வந்து மாட்டிக்கிட்டாரா நடுவுல? நான் கூட ஒரிஜினல் பாரோ நினைச்சேன். இது கூட அட்டை தானா? சூப்பரா இருக்க. அட்டையில கல்லு மரம் மாதிரி இதுவா இருந்தாலும் நிஞ்சா டெக்னிக்ல இதெல்லாம் ஒரு பாட்டு தான் போல இருக்கு. இருந்தாலும் பாக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அட்டோரோட டார்கெட் பெருசாயிட்டே இருக்கு. கல்லு ஆரம்பிச்சு மரத்துக்கு வந்து இப்ப பெரிய அயன் போர்டா. வெரி குட். என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். ஓகே, செஞ்சு போங்க. விழுற மாதிரி இருக்கு. இதுன்னு பெரிய விஷயம். இந்த தடவை நெஞ்ச டெஸ்ட் நானே அட்டன் பண்ணலாம் இருக்கேன். எப்படி ஐடியா? எப்படி ஆடு இந்த பட்டர்ஃப்ளை போலீஸ் அங்கிள் தொப்பில உட்கார்ந்துருக்கே. இது வெறும் அட்டை பேப்பர் தான், ஒண்ணு ஆகாதுன்னு நினைக்கிறேன். உண்மையான போடா. இந்த கார் மட்டும் இல்லனா இவங்க ரெண்டு பேர் நிலைமை என்ன இருக்குமோ நினைச்சு கூட பார்க்க முடியல. எப்படியாவது காப்பாத்திடுறோம். கொஞ்சம் கொஞ்சமா நாங்க நச்சுக்க போறேன், காப்பாத்துங்க பிளீஸ். நீ ஒண்ணும் கவலைப்படாத ஷின்சோ, நான் எப்படியாவது உன்னை காப்பாத்துறேன். நிஞ்சா டெக்னிக் இருக்குல்ல, கவலைப்படாத. டிங் டிங். ஹட்டூரி ஏதாவது பண்ணி காப்பாத்துப்பா. யாரும் கவலைப்படாதீங்க, இங்கே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். டிங் டிங். பாதாளத்துக்குள்ள போற நிஞ்சா டெக்னிக். டிங் டிங். நான் வந்துட்டேன் ஷின்சோ. விட்டுட்டு போயிட்டே ஷின்சோ. இப்ப பேயா வந்து நிக்கிற எனக்கு பயமா இருக்கு.
அந்த பட்டர்ஃப்ளை செஞ்ச உதவியால இன்னைக்கு ஷின்சோக்கும் போலீஸ் அங்கிளுக்கும் ஒண்ணும் ஆகல. டிங் டிங், இல்ல ஷின்சோ, இந்த வாட்டி நீ செலக்ட் ஆகல. ஏன்னா இந்த வாட்டி உன்னோட கான்சென்ட்ரேஷன் மொத்தம் பட்டர்ஃப்ளை மேல தானே இருந்துச்சு. நிஞ்சா டெக்னிக் மேல நீ கான்சென்ட்ரேஷன் பண்ணவே இல்ல. கவலைப்படாத ஷின்சோ, என்ன பாரு எத்தனை முறை ஃபெயில் ஆகுற. இதுக்கு எல்லாமே ஃபெயில் பண்றது நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். ஷின்சோ, பொலிச்சங்கள் உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே. நீ மட்டும் இல்லனா இன்னைக்கு நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். இன்னையில இருந்து நீதான் எனக்கு குரு, நான் தான் உனக்கு சீச்சியா. ஷின்சோ என்ன சொல்ற, ஓகேவா? மனசு திறந்து பேசுற நிஞ்சா டெக்னிக் டிங் டிங். ஷின்சோ, எல்லாரும் வந்துட்டாங்க, வண்டி எடு போலாம். ஓகே, டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வா. பாப்பா, பீபி, சிச்சி மாரே எல்லாரும் ஒழுங்கா உட்கார்ந்துக்காங்கன்னு பாரு. அம்மா, எல்லாரும் பத்திரமா உட்கார்ந்துருக்காங்க, தைரியமா ஓட்டு. கெனிக்கு அடுத்த ஸ்டாப்ல உன் வீடு வந்துடும், இறங்க தயாரா இருக்கியா? ஓகே, ஸ்டாப்பிங் வந்துருச்சு, வந்து இறங்க. வா வா. டிங் 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 டிங். ஷின்சோ, அண்ணா, வண்டி எவ்வளவு ஸ்பீடா போகுது, நீங்க வந்து வழிய மறைக்கிறீங்க. ஷின்சோ, சீக்கிரமா போ, பேசஞ்சர் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. சரி சரி, ரெண்டு பேரும் விளையாடுறது போதும், அம்மா தேடுவாங்கல்ல, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. வாங்க, கொஞ்ச நேரம் விளையாடலாம் ப்ளீஸ். டிங் 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 டிங். சரி சரி, சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடணும், ரொம்ப நேரம் ஆடக்கூடாது. என்ன அப்ப, சரி நான் வீட்டுக்கு போறேன், பின்னாடியே வந்துருங்க. டிங் 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 டிங். கடைசியா சோனா விளையாட போறாங்க. இந்த பந்த மட்டும் இவங்க போட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க தான் வின்னர். இந்த பந்து இப்ப எப்படி போக போகுதுன்னு பாக்குறதுக்கு எல்லாருமே என்னோட ப்ரோக்ராம் போகுது. சேனல் மாத்துங்க. ஏன்டா மாத்துன டேய்? ஷின்சோ, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஷின்சோ, சிஷிமாரு உள்ள போங்க, நான் அந்த புரோகிராம் பார்க்கணும். அப்பா சொல்றா இல்ல, உள்ளே போ. ஏ மாத்துனா, நான் அந்த புரோகிராம் தான் பாப்பேன். ஏய், தள்ளி போங்கடா. நான் சொல்றது கேளு. ஓடிலே அறிக்கை, எல்லாரும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க, இன்னும் சற்று நேரத்தில் புயல் கரையை கடக்கும். நகரு. ஏய், என்னது, இன்னைக்கு ரொம்ப பயங்கரமான புயல் வர போதா? அதெல்லாம் முடியாது, நாங்க தான் பார்க்கணும். அம்மா, எனக்கு பர்கர் வேணும். எனக்கு கேக் வேணும். டெய்லி எப்படிதான் இதையே சாப்பிடுறீங்களோ, எனக்கு சண்டை. வித்தியாசமா ஏதாவது சாப்பிடலாம் இல்ல? ஆள் ஆளுக்கு ஒண்ணு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது. ஷின்சோ, நான் சொல்றத கேளுமா, நம்ம மிட்சுபா ஃபேமிலியோட தான் இருக்கணும். அம்மா என்ன சொல்றாங்களோ அந்த மாதிரி தான் செய்யணும், அப்பதான் நமக்கு கௌரவமா இருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு வேண்டியது பர்கர். செஞ்சு கொடுக்க முடியுமா முடியாதா? எனக்கு சிக்கனும் வேணும். ஷின்சோ, இப்பதானே நான் சொன்னேன். என்ன இது, ஷின்சோக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? ஐடியா,
என்ன பண்றது? வெளியில பயங்கர புயலா இருக்கு, அதனாலதான் பவர் கட். அப்பா, இப்ப வரப்போற பயங்கர மழையில நம்ம வீடே மிதக்க போகுது. என்ன சொல்ற, தண்ணில நம்ம வீடு மிதக்க போதா? நான் சொன்ன மாதிரி தண்ணி வீட்டுக்குள்ள வந்துருச்சுப்பா. எனது தண்ணி வந்துருச்சா? ஆமா ஆட்டோரி, நீ சொன்னது உண்மைதான். இப்ப என்ன பண்றது சொல்லு. இப்ப வேற வழி இல்ல, நான் வெளியில போய் ஏதாவது பண்றேன். நீங்க பயப்படாம இங்கேயே இருங்க. என்ன சொல்றது புரியுதா? பயமா இருக்குப்பா, தண்ணி உள்ள வந்துடுச்சு. முதல்ல இந்த ஓட்ட வழியா தண்ணி வரத நிறுத்தணும். நான் போறேன். நாங்களும் ஹெல்ப் பண்ண வரோம்ப்பா. தண்ணி உள்ள வராம பாத்துக்கோ. அப்பா, நிறைய தண்ணி உள்ள வந்துடுச்சு, தப்பிக்க முடியாது. கவலைப்படாதீங்க பசங்களா, உங்களை பத்திரமா நான் காப்பாத்துறேன். இந்த மாதிரி புயலான இப்படி பார்த்ததே இல்லையே. இனிமே யாரும் எதுக்கும் தேவையில்லாம சண்டை போட மாட்டாங்க. எல்லாரும் ஒத்துமையா இருக்க போறாங்க. இவங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். டிங் டிங். வீட்டுக்கு விருந்தாளி வந்தா என்ன நடக்கும்? டிங் டிங். உன் நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த வீட பழைய காலத்து வீடா மாத்தணும். என்ன ஹட்டோரி, உன்னால முடியுமா சொல்லு. ஏன் முடியாது, என்னால நிச்சயமா செய்ய முடியும்ப்பா. ஆனா எதுக்குன்னு முதல்ல சொல்லுங்க. என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீச்சர் இன்னைக்கு மத்தியானம் வீட்டுக்கு வராரு, அதனாலதான் அப்படி கேட்டேன் ஹட்டோரி. அப்ப உங்க பழைய டீச்சர் இன்னைக்கு மதியானம் நம்ம வீட்டுக்கு வராங்க, அதுக்காக நம்ம வீட்டை மாத்தி அமைக்கணும்னு சொல்றீங்களே, ஏன்பா? அவருக்கு வீடு எப்பவுமே பழமை மாறாம இருந்தாதான் பிடிக்கும். அப்படி இருந்தாதான் போவாரு. ஏன்னா அவருக்கு நாட்டுப்பாட்டு ரொம்ப அதிகம். நம்ம நாட்டுல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேசபக்தி ரொம்ப முக்கியம்ப்பா. சொன்ன ஹட்டோரி, இந்த வீட எப்படியாவது பழைய மாடலுக்கு மாத்திடு, ஓகேவா? டிங் டிங். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கப்பா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஹட்டோரி நிஞ்சா டெக்னிக் ரீமாடலிங் ரூம். டிங் 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 ding 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 ஹவாடா, இப்ப அப்பாவை கூப்பிட்டு காட்டணும். என்னங்க கிளம்புறீங்க? நான் ஆபீஸ் முடிஞ்சு சீக்கிரமா வந்துறேன். அதுக்குள்ள சார் வந்தானே, கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கோங்க. என்ன? எங்க அவரு எப்படி இருப்பாருன்னு கூட நீங்க சொல்லவே இல்லீங்க. நீங்க வேற அவரை பார்த்ததே இல்லல. சரி சரி, அவர் பாக்கறதுக்கு ரொம்ப வயசானவரா இருப்பாரு. தும்னார்னா ஒட்டுமொத்த ஊரே அதிரும். ஆமா. அப்புறம் என்னப்பா? யாரோ பெரியா இருக்காங்க. கெனச்சி போய் யாரனு பாரு போ. ஓகே. கதவு திறந்து தான் இருக்கு, உள்ள வாங்க. ஏய் 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 Yeah, yeah, cool! Sir, உள்ள வாங்க, வாங்க சார். யாஹூ! எங்க வீட்டுல யாரும் இல்லையா?
இருக்காங்க சார், வாங்க. நான் உள்ள வந்துட்டேனே. அப்புறம் என்ன? சார், ஒரு நிமிஷம் இருங்க. அவர் வந்துட்டாரு, சீக்கிரம். யார் வந்துட்டாருன்னு சொல்ற கெனிச்சி? அப்பாவோட டீச்சர் தான் வந்துட்டாரு. என்ன சொல்ற கெனிச்சி, மாஸ்டர் வந்துட்டாரா? அண்ணா அவர் அப்பா சொன்ன மாதிரி இல்லமா, ரொம்ப டிஃபரெண்டா இருக்காரு.